நமஸ்காரம். போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? வெளி உலகத்துல என்ன இருக்கோ, வெளி உலகத்துல இருக்கிற பீப்புள், சிச்சுவேஷன், திங்ஸ், அவளுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்குள்ள எண்ணங்கள், உணர்ச்சிகள் வரும். அத நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. நம்மளோட அறிவுக்கு வேலை அகத்துல இல்ல, புறத்துலதான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இன்னைக்கு சில எக்ஸாம்பிள்ஸோட இப்ப நம்ம அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம மைண்ட் எடுத்துங்க அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப பாருங்கோ, கண் என்ன பண்ணுறது, வெளி உலகத்துல என்ன இருக்கோ அதை அப்படியே நம்மளுக்கு காமிக்கிறது, அதை அப்படியே நம்மளுக்கு பிரதிபலிச்சு காமிக்கிறது. இந்த காட்சி எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேணும், இது எனக்கு பிடிக்கிறது, இது நான் காமிக்க மாட்டேன் அப்படின்னு கண்ணு என்னைக்குமே சொன்னதில்லை. அது என்னெல்லாம் பாக்குறதோ எல்லாத்தையுமே அது காமிக்கிறது. அதே மாதிரி காது எடுத்துட்டே அப்படின்னா எல்லா சவுண்டையுமே அது உள்ள வாங்கிக்கிறது. எனக்கு இது வேண்டாம், இது வேணும் அப்படின்னு காது எதையுமே பிரிச்சு பாக்குறது இல்ல. மூக்கு எடுத்துக்கோங்கோ, நாக்கு எடுத்துக்கோங்கோ, எதை போட்டாலுமே அதை சுவைக்கும் நாக்கு. எனக்கு இது வேணும் வேண்டாம்னு நாக்கு சொல்றது இல்ல, எதை போட்டாலும் அது அதை சுவைக்க போறது. அதே மாதிரி டச், எதை தொட்டாலும் அது தொட போறது. இப்போ இந்த அஞ்சு சென்சஸ் எடுத்துட்டே அப்படின்னா அது ரிசப்டிவா இருக்கு. வெளியில என்ன நடக்கிறதோ அதை அப்படியே அது உள்வாங்கிக்கிறது. அதே மாதிரிதான் மைண்ட், வெளியில என்ன இருக்கோ அதை அப்படியே உள்வாங்கிக்கணும். வெளியில என்ன நடக்கிறதோ அதுக்கேத்த மாதிரி தாட்ஸ், எண்ணங்கள், உணர்ச்சிகள், உணர்வுகள் இதெல்லாமே நம்மளுக்குள்ள எழும். இது நேச்சுரல் தான். பட் நம்ம ஆக்சுவலா என்ன நடக்கிறது, நம்ம மனசு தான் அதையும் எதிர்த்து போராடுறது. அறிவு தான் அங்க என்ன பண்ணுறது, எனக்கு இது வேணும் வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணி போராடுறது எதுன்னு பார்த்தேன் அப்படின்னா மனசு தான், அறிவு தான். சோ அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் மனம் எப்படி செயல்படணும் அப்படின்னா, வெளியில என்ன நடக்கிறதோ அதை அப்படியே ரிசப்டிவா எடுத்துக்கணும் அப்படிங்கறத இந்த மனசு புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கீபோர்டு எடுத்துக்கோங்களே, அதுல வந்து ஒவ்வொன்னு பிரஸ் பண்ணா ஒவ்வொரு சவுண்டு வரும். இப்போ நம்ம மனசு அப்படிங்கிற கீபோர்ட்லயும் வெளியில இருக்கிற பீப்புள், சிச்சுவேஷன், திங்ஸ், அதுக்கு ஏத்த மாதிரி எதெல்லாம் பிரெஸ் ஆறுதோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் சவுண்டுகள் வரும், அதுக்கு ஏத்த மாதிரிதான் எண்ணங்கள், உணர்ச்சிகள் வரும். ஆனா சில பேர் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எனக்கு வெளியில என்ன நடந்தாலும் எனக்கு உள்ள பாதிப்பே ஏற்படக்கூடாது, எப்பயுமே நான் ஒரே மாதிரியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படின்னா என்ன, இந்த கீபோர்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எதை பிரஸ் பண்ணாலும் எனக்கு ஒரே சவுண்டு தான் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற மாதிரி. அது நடக்கக்கூடிய காரியமா? அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா அப்ப அது என்ன அர்த்தம், அந்த கீபோர்ட் வேலை செய்யலன்னு அர்த்தம். அது எதுக்கு ஏத்த மாதிரி சவுண்ட் வந்தாதான் கீபோர்டு நல்லா வேலை செய்யறதுன்னு அர்த்தம். அதே மாதிரி வெளி உலகத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்குள்ள எண்ணங்கள், உணர்ச்சிகள் வருது, கரெக்டு தான். அது ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. இப்ப எடுத்துக்கோங்க, இதே மாதிரி அகம்புறம்னு பார்த்துருந்தோம் அப்படின்னா, இப்ப ஒருத்தர் சர்ஜரி பண்றா டாக்டர் அப்படின்னா, வெளியில இருக்கிற மானிட்டரை பார்த்து உள்ளுக்குள்ள அவ சர்ஜரி பண்றா. அதே மாதிரி அகத்துல என்ன காமிக்கிறதோ அதுக்கு ஏத்த மாதிரி புறத்துல நம்ம வேலை செய்யணுமே தவிர, அகத்துல நம்ம வேலை செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த மானிட்டர்ல நம்ம செய்யறதுக்கு எதுவுமே கிடையாது. நம்ம வேலையெல்லாம் அதை பார்த்துண்டு அதுக்கேத்த மாதிரி அங்க என்ன எண்ணங்கள், உணர்ச்சிகள் வருதோ அதுக்கேத்த மாதிரி நம்ம வெளியில வேலை செய்யணுமே தவிர, அங்க நம்ம சரி பண்ணறதுக்கு எதுவுமே இல்லை. சோ இப்ப இந்த அறிவு அப்படின்னா அதை எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்ப ஒரு ஆயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, அதை நம்ம எங்க அப்ளை பண்றோம், வெளியிலதான் அப்ளை பண்றோம் இல்லையா? அதே மாதிரிதான் அறிவை ஆயின்மெண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். வெளியில புற உலகத்துக்கு மட்டும்தான் நம்ம அறிவை யூஸ் பண்ணணும், அதை வச்சு உள்ளுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அவசியமே கிடையாது. ஆயின்மெண்ட் மாதிரி புற உலகத்துக்கு மட்டும்தான் இந்த அறிவு யூஸ் ஆகணும். இப்போ இந்த இசிஜி எடுத்துக்கோங்க, இசிஜில இந்த ஒருத்தர் மனுஷா உயிரோட அவ இருக்கான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இது மேலையும் கிழியும் போயின் இருந்தாதான், இதுல அசைவுகள் இருந்தாதான் அவ உயிரோட இருக்கா அப்படிங்கறதே அர்த்தம். சோ மனசு அசைஞ்சின் இருந்தாதான் நம்ம உயிரோட இருக்கோம்னே அர்த்தம். இந்த லைன் எப்பயுமே ஒரே மாதிரி தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ், எனக்கு எதுவுமே சஞ்சலப்படாம நான் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது எப்படின்னா, இந்த இசிஜி அப்படியே நேர்கோட்டுல இருக்க மாதிரி. அப்படி இருந்தா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம வெளியில வந்து ஒரு பிரச்சனை இருக்கு, ஓகேயா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம உத்தராத்துக்கு நம்ம போறோம்,
அவாத்துக்கு போன உடனே என்ன ஆறுது அப்படின்னா, அவர் வந்து வெளியில கிளம்பிட்டு இருக்கார். ஸோ அவர் சொல்ற, நீங்க செத்த நாய் ஆத்துக்குள்ள இருங்கோ, நான் வெளியில போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற. அப்ப நீங்க சொல்றாரு, இல்ல நான் இன்னைக்கு ஃபுல் டே நான் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நீங்க வரச்சே நான் எழுந்து கதவை திறக்கணும் இல்லையா அப்படிங்கிறச்சே, அவர் இல்ல நீங்க கதவை சாத்திட்டு நீங்க மாட்டுக்கு உள்ள படுத்துக்கோங்க, நான் வெளிப்பக்கமா பூட்டிட்டு போறேன் அப்படின்னு அவர் ஆத்த வெளிப்பக்கமா பூட்டிட்டு அவர் வெளியில போயிடுறது. நீங்க ஆத்துக்குள்ள போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நீங்க பெட்ரூம்குள்ள போறீங்க. அந்த ஒரு பெட்ரூம் தான் இருக்கு அங்க. அந்த பெட்ரூம்ல போய் நீங்க பாக்கறே இல்ல, அங்க பார்த்தா பெட்ரூம் அதுல பெட்டு மேல ஒரு பாம்பு இருக்கு. பாம்பை பார்த்தோன்னே நம்மளுக்கு பயந்துடுறோம், பத பதச்சு போயிடுறது. என்ன பண்ணுறதுனே தெரியல, நீங்களும் இருக்கேன் பாம்பும் இருக்கு, என்ன பண்ணுறதுனே தெரியல. வெளியில ஓடலாம் அப்படின்னு பார்த்தா முடியாது, ஏன்னா அவர் ஆத்த கூட்டிட்டு போயிட்டார். உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, உங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா அந்த பயத்துல இருக்கு. அப்ப என்ன ஆறுது, அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கறதே நம்ம மனசுக்கு வராது. அப்போ இந்த பயம் வருது இல்லையா, அந்த பயம் பாம்பை பார்த்தா வருது, நேச்சுரல் தான். இப்ப அதுல நம்ம ஃபோக்கஸ வைக்க வேண்டாம், வெளியில என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு, அப்ப வெளியில என்ன பண்ணணும்னு பாக்கறச்சே தான் நம்மளுக்கு என்ன தெரியும்னா, ஓ இந்த பாம்பும் நம்மளை பார்த்து பயந்துட்டு இருக்கு, நம்ம எப்படி இந்த பாம்பை பார்த்து பயப்படுறோமோ அதே மாதிரி பாம்பும் நம்மளை பார்த்து பயந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். அதே மாதிரி அங்க ஒரு ஜன்னல் திறந்திருக்கு, ஓ நம்மளால வேணா ரூமை விட்டு வெளியில போக முடியாதே தவிர இந்த ஜன்னல் மூலமா அந்த பாம்பு வெளியில போறதுக்கு சாத்தியங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு நம்ம பேசாம இருந்தோம் அப்படின்னா, நம்ம அந்த பாம்பும் நம்மளை பார்த்து பயந்துட்டு இருக்கோம்னோ அதுவும் பார்க்கும். அப்புறம் சரி இது திறந்திருக்கு அப்படின்னோடனே அது சைலண்டா அப்படியே அது வெளியில போயிடும். சோ நம்ம ஃபோக்கஸ அந்த உணர்ச்சி மேல வைக்காம என்ன இப்ப பண்ணலாம் அப்படிங்கறத புறத்துல பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம அந்த பயத்துல ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, அந்த சொல்யூஷன் என்ன, ஆக்ஷன் என்ன, புறத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறதுல நம்ம ஃபோக்கஸ வைக்கணும். இப்போ இந்த எண்ணங்கள் உணர்ச்சிகள் எல்லாம் வருது இல்லையா, இதுல நெகட்டிவ் தாட்ஸ் வருது, எனக்கு நெகட்டிவ் இமோஷன்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். பட் இது நெகட்டிவ் இமோஷன்ஸ் இந்த தாட்ஸ் கூட ஃபயர் மாதிரியோ கத்தி மாதிரியோ தான், அதை வந்து நம்ம பாசிட்டிவா யூஸ் பண்ணுறதும் நம்ம கையில தான் இருக்கு. அந்த வர நெகட்டிவ் எண்ணங்கள் உணர்ச்சிகளை நெகட்டிவா யூஸ் பண்ணுறதும் நம்ம கையில தான் இருக்கு. கத்திய நம்ம கட் பண்ணவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல மரத்தை வெட்டி இயற்கையை அழிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த நெகட்டிவ் வர்றத நம்ம அதை பாசிட்டிவாவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம அதை நெகட்டிவாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுமே நம்ம கையில தான் இருக்கு. சரி இப்ப இந்த எண்ணங்கள் உணர்ச்சிகள் நெகட்டிவா வருதே அதுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தேன்னா, அதுவும் நிறைய பார்த்தேன்னா நம்மளுக்கு தேவையாக்கிதான் வருது, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணதான் அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் உணர்ச்சிகள் வருது. இப்ப நம்ம ஆத்துல இருந்துட்டு இருக்கோம், ஆத்துக்குள்ள திடீர்னு ஒரு திருடம் வந்துட்டான்னு வச்சுப்போமே, அப்ப நம்மளுக்கு என்ன வரும், பயம் வரும். அந்த பயம் வந்தாதான் நம்ம வந்து சத்தம் போட்டு கத்துவோம், அப்பதான் ஊர்ல இருக்குவா எல்லாரும் வருவா, அப்பதான் அவன் ஓடுவான். நம்ம பயம் வரக்கூடாது, எப்படி இருந்தாலும் நான் அப்படியேதான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம பேசாம இருந்தோம்னா அவன் என்ன பண்ணுவான், வந்து ஆத்துல இருக்கிற எல்லாத்தையும் சுருட்டிட்டு எடுத்துட்டு போயிடுவான். சோ அப்ப அங்க வர என்ன அந்த உணர்ச்சி வருதோன்னு, அந்த பயங்கிற உணர்ச்சி அப்ப எதுக்கு வருதுன்னு பார்த்தேன்னா அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணதான் வருது. அதை நம்ம புரிஞ்சுண்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அந்த அந்த உணர்ச்சி கொடுக்கற அந்த எமோஷன் கொடுக்கறத எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிச்சேதான் நம்ம அது கத்துறோம், நம்ம சத்தம் போடுறோம், ஊரார் எல்லாரையும் கூப்பிடுறோம். அப்பதான் வெளியில இருந்து நம்மளுக்கு ஹெல்ப் கிடைச்ச உடனே அவன் வந்து ஓடி போறான். சோ நம்மளுக்கு வர முக்காவாசி எண்ணங்கள் உணர்ச்சிகள் பார்த்தேன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணதான் வருது. சரி சில எண்ணங்கள் உணர்ச்சிகள் எனக்கு தேவையில்லாம வருதே, எனக்கு இது அவசியமே இல்லையே, நானும் பார்த்தேன் இதுல ஒரு பைசா எனக்கு பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு நீங்க நினைப்பேன். அதே மாதிரி கனவுகள் கூட பார்த்தேன் அப்படின்னா நிறைய நெகட்டிவ் கனவுகள் வருது, நெகட்டிவ் தாட்ஸ் வருது அப்படின்னு பாக்கறச்சே, அதெல்லாம் எப்படின்னு பார்த்தேன்னா அதெல்லாம் நம்மளுக்குள்ள இருக்கிற கழிவுகள். இப்போ நம்ம ஆக்சிஜனை உள்ள எடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியில விடுறோம். சோ உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கழிவுகள் டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில மூச்சு வழியா வெளியில போறது. அதே மாதிரி நம்மளுக்கு வேர்த்து விடுறதோனும் அது கூட பார்த்தேன் அப்படின்னா நம்மளுக்குள்ள இருக்கிற டாக்ஸின்ஸ் தான், அந்த தண்ணி தான் வெளியில வேர்வையா வருது. இன்னும் நம்ம இன்னும் ரெண்டு மூணு கூட நம்ம தெரியும், மலம் போறது, மூத்திரம், இதெல்லாம் கூட யூரின், பாசிங் மோஷன், இதெல்லாம் கூட நம்மளுக்குள்ள இருக்கிற டாக்ஸின்ஸ். எதெல்லாம் தேவை இல்லையோ அதெல்லாம் தான் வெளியில வருது. அதுமே லேடிஸ்க்கு பீரியட்ஸ் எடுத்துட்டா கூட அப்படிதான் இல்லையா. சோ இந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில வர்றதுக்கு நம்ம விடணும். அதே மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் இமோஷன்ஸ் தேவையில்லாம வருது அப்படின்னா கூட அது நம்மளுக்குள்ள இருக்கிற டாக்ஸின்ஸ் வெளியில போறதுன்னு அர்த்தம். நீங்க அதை விட்டுடலாம்,
அதை பிடிச்சிட்டு இது ஏன் வந்ததுன்னு நம்ம போராட போராடனா அது ரீட்டைன் ஆக போறது. சரி, அதெல்லாம் ஏதோ வருது, வந்துருத்தா அது மாட்டுக்கு வருது, அது மாட்டுக்கு போறது அப்படின்னு விட்டுட்டேல் அப்படின்னா அது வந்த சுவடே தெரியாம அதெல்லாம் போயிட போறது. இப்போ நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம தலையை வாரிக்கிறோம், மேக்கப் போட்டுக்கிறோம், ட்ரெஸ் பண்ணிக்கிறோம்னு வச்சுப்போமே. அப்போ இந்த கண்ணாடிங்கிறது நம்மளோட மனசு. இந்த வெளி உலகத்துல என்ன இருக்கோ அதுக்கேத்த மாதிரி காமிக்கிறது தான் அந்த கண்ணாடியோட வேலை. நம்மளுக்கு வேலை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளியில என்ன செய்யணுங்கிறது தான் நம்ம பார்க்கணுமே தவிர கண்ணாடிக்குள்ள இருக்கிறத சரி பண்ண வேண்டியது நம்மளுடைய அவசியம் இல்லை. அதே மாதிரி வெளி உலகத்துக்கு ஏத்த மாதிரி எண்ணங்கள் உணர்ச்சிகளை கொண்டு வர்றது தான் நம்ம மனசோட வேலை. மனசுங்கிற கண்ணாடிக்கு என்ன வேலை அப்படின்னா வெளி உலகத்துல என்ன இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி எண்ணங்கள் உணர்ச்சிகளை கொண்டு வர்றதுதான் அந்த மனம் என்கிற கண்ணாடியான வேலை. நம்மளோட ஃபோக்கஸ் எங்க இருக்கணும் அப்படின்னா வெளியில அறிவை வச்சுட்டு வெளியில என்ன பண்ணணும் தான் நம்ம பார்க்கணுமே தவிர உள்ளுக்குள்ள அந்த ரிஃப்ளெக்ஷன் என்ன காமிக்கிறதோ அங்க இருக்கிற அந்த எண்ணங்கள் உணர்ச்சிகளை சரி பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம வேலை கிடையாது. புறத்துல நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஃபோக்கஸ் எங்க இருக்கணுங்கிறத புரிஞ்சுட்டு புறத்துல நம்ம என்ன பண்ணணுங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம கார்ல போறோம், கார்ல போனா அங்க ரியர்வியூ மிரர் இருக்கு. அந்த ரியர்வியூ மிரர் எல்லாத்தையுமே காமிக்கும், பின்னாடி வர எல்லாத்தையும் காமிக்கும். நம்ம எப்ப என்ன தேவையோ அப்ப மட்டும்தான் நம்ம இந்த ரியர்வியூ மிரரை பார்ப்போம் இல்லையா. எப்ப பாரு ரியர்வியூ மிரரை பார்த்துட்டே ஓட்டுவோமா? இல்ல. எப்ப நம்ம யூடர்ன் எடுக்கணுமா, இல்ல ரைட்ல எங்கேயாவது திரும்பணுமா, யாராவது ஓவர்டேக் பண்ணணுமா, அப்போ நம்மளுக்கு பின்னாடி யார் வரா என்ன வரான்னு பார்த்து நம்ம அந்த ரியர்வியூ மிரரை யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரிதான் நம்மளுக்கு வர தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ், அது எல்லாத்தையுமே காமிக்கும். வெளியில என்ன இருக்கோ அது பின்னாடி என்ன இருக்கோ அது அத்தனையுமே இந்த கண்ணாடி காமிக்கிற மாதிரி வெளி உலகத்துல என்ன இருக்கோ அது அத்தனையுமே இது காமிக்கும். ஆனா நம்ம எல்லாத்துக்குமே எடுத்துட்டு அது எல்லாத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம நடந்துக்கணும், நம்ம செய்யணும், நம்ம யோசிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அவசியம் கிடையாது. நம்மளுக்கு எப்போ எது தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டா போறோம். மற்ற சமயத்துல அது என்ன காமிச்சாலும் காமிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம விட்டுடலாம். சோ மனசை இந்த ரியர்வியூ மிரர் மாதிரி யூஸ் பண்ணிட்டா போறோம். சரி, இப்ப புறம் அப்படின்னு பார்த்தோம். புறத்துல எப்படி நடந்துக்கணும்? இப்ப மனசை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அதுல நல்லது கெட்டது கிடையாது, சரி தவறு கிடையாது, செய்ய வேண்டியவை செய்யக்கூடியதவை கிடையாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் கிடையாது, குட் பேட் கிடையாது, ரைட் ராங் கிடையாது அப்படின்னு மனசுல வர எண்ணங்கள் உணர்ச்சிகளுக்கு நம்ம சொன்னோம் இல்லையா. அதே மாதிரிதான் புறத்திலையும் இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா இல்லை. புறம்னா எப்படின்னா நியாய தர்மப்படி செயல்படுவது. நியாய தர்மம், தர்மம்னா என்ன? நம்மளுக்கு எது மத்தவா செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை நாம மத்தவாளுக்கு செய்யாம இருக்கிறது தான் தர்மம். மத்தவா நம்ம கிட்ட எப்படி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி நாம மத்தவா கிட்ட பேசாம இருக்கிறது தான் தர்மம். மத்தவா நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி நாம மத்தவாள்கிட்ட நடந்துக்கிறது தான் தர்மம். எனக்கு வந்தா ரத்தம், உனக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அந்த மாதிரி இல்ல உள்டாவா சொல்றேன், உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியான்னு கேட்பா பத்தேல, அந்த மாதிரி அப்படி இருக்கப்படாது. அவளுக்கா இருந்தாலும் சரி நம்மளுக்கா இருந்தாலும் சரி வலி வலிதான், யாருக்கு வந்தாலும் அது ரத்தம் தான் இல்லையா. அதே மாதிரி அவளுக்கு எது சௌரியம், அவளுக்கு எது நல்லது அப்படிங்கறத எப்படி டிசைட் பண்ணணும், வெளியில எப்படி நடந்துக்கணும், புறத்துல எப்படி நடந்துக்கணும்னு டிசைட் பண்ணறது என்னன்னா நம்மளுக்கு மத்தவா எது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை நாம மத்தவாளுக்கு செய்யாம இருக்கிறது தான் தர்மம். சோ புறத்துல நம்ம இந்த தர்மப்படிதான் நடக்கணும். அப்ப புறத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டது உண்டு, சரி தவறு உண்டு, செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை, good bad right wrong do's and don'ts எல்லாமே புறத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கு. அகத்துல தான் இதெல்லாம் கிடையாதே தவிர புறத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இருக்கு புறத்துல. அதனால நம்ம பார்த்து ஜாக்கிரதையா தான் நம்ம நடந்துக்கணும். இப்போ தாட் அண்ட் திங்கிங் பார்த்தோம் இல்லையா.
தாட்னா என்ன? தானாவே நடக்கிறது தாட்டு, தானாவே வர்றது தாட்டு, நம்மளா எடுத்து அதை சிந்திச்சு அதை செயல்படுத்த யூஸ் பண்ணிக்கிறது திங்கிங். நம்ம அதை எடுத்து அதுக்கு மேல நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, அதை நம்ம திங்கிங்னு பார்த்தோம். அதே மாதிரி இப்ப நம்மள உங்களை ரோஸ் ஒண்ணு நினைச்சுக்கோ அப்படின்னு சொன்னா நம்மளால அந்த ரோஸை நினைச்சுக்க முடியும். சரி, நினைச்சுட்டியோனோ இப்ப மறந்துடு அத அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி மறக்க முடியுமோ? நினைச்சுக்கிறது அப்படிங்கிறது நம்ம வாலண்டரியா நம்மளால பண்ண முடியும். ஆனா மற அப்படின்னு சொன்னா மறத்தல் அப்படிங்கிறது வாலண்டரியா இல்லை, அது இன்வாலண்டரி ஆக்ஷன், அது தானா நடந்தாதான் உண்டு. இந்த மறக்க நினைத்தல் இருக்கு பாருங்கோ, அதுதான் கான்ஃபிளிக்ட கொண்டு வருது. இது வாலண்டரியா நடந்துடுறது, இது இன்வாலண்டரி. ஆனா இது இன்வாலண்டரிங்கிறத புரிஞ்சுக்காம நான் எப்படியாவது அதை மறக்கணும்னு நினைக்கணும், நான் அப்படியாவது அதை மறந்துடணுங்கிறச்சேதான் அந்த போராட்டம் வருது. ஸோ மறக்க நினைத்தல் அப்படிங்கிறது தான் அங்க அந்த உராய்வு, அந்த கான்ஃபிளிக்ட், அந்த போராட்டத்தை கொண்டு வர்றது இதுதான். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும், எது வாலண்டரி எது இன்வாலண்டரி, அது ரெண்டுத்துக்குமான கான்ஃபிளிக்ட் எப்படி வருது, எங்க வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அது இப்போ இப்ப நம்ம எப்படி, சரி இப்ப இதெல்லாம் இருக்கு, அப்ப எப்படிதான் வாழணும் அப்படிங்கிறேன்டா அப்படின்னு கேட்டேன்னா, ஒரு ஃப்ளோல வாழணும். இப்போ ஒரு தண்ணியில மீன் எல்லாம் போயிட்டு இருக்கு, எல்லா மீனும் ஒரே டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு, நார்த் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குன்னு வச்சுப்போமே. அப்ப அதுல ஒன்னு ரெண்டு மீன் மட்டும் இல்ல இல்ல நான் இந்த டைரக்ஷன்ல போக மாட்டேன், தண்ணி எப்படி இந்த டைரக்ஷன்ல போலாம், அது எதிர்த்த டைரக்ஷன்ல தான் போகணும் அப்படின்னு போராடிட்டு அது திரும்பி போச்சு அப்படின்னா, எகெயின்ஸ்ட் த கரண்ட் போற மீனுக்கு கஷ்டமா இல்ல தண்ணிக்கு கஷ்டமா? மீனுக்கு தான் கஷ்டம். சோ அது எந்த ஃப்ளோல இருக்கோ, எந்த என்ன வந்தாலும் ஓகே, அகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு வர்றது அந்த பீயிங் வித் த ஃப்ளோ. அதுக்கு எதுத்தா போராடணுங்கிற அவசியம் நம்மளுக்கு கிடையாது. போராடினோம்னா நம்ம தான் கஷ்டப்படுவோம், அதை நம்ம போராடணுங்கிற அவசியம் நம்மளுக்கு கிடையாது. இப்போ இந்த தாட் அண்ட் திங்கிங்கை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு கதை பார்க்கலாம். இப்போ ஒரு ராஜா இருந்தார், அந்த ராஜாவுக்கு வந்து திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுது. அவர் ஏதேதோ டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் எல்லாம் பாக்குறாரு, நிறைய பேரை கூட்டு எல்லாம் என்னென்னலாம் செஞ்சு பாக்குறாரு, ஆனா அவரோட உடம்பு அவருக்கு சரியாவே போகல. நிறைய பேர் வைத்தியர்லாம் கூப்பிட்டு பார்த்து எதுவுமே சரியா போகல. அப்ப அனௌன்ஸ் பண்றாரு, இந்த மாதிரி யார் என்னோட இந்த வயத்தை வலியை குணப்படுத்துறாரோ அவளுக்கு நான் பெரிய பரிசை கொடுப்பேன் அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்றார். சரின்னு அங்கிருந்து ஒருத்தர் வந்து ஏதோ மருந்தை கொண்டு வர, கொண்டு வந்து அந்த ராஜாட்ட கொடுக்குற. சரி, இந்த மருந்து நீங்க சாப்பிடுங்கோ, மருந்தை சாப்பிட்டேன்னா மூணு நாள் நீங்க சாப்பிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வயிற்று வலி சரியா போயிட்டோம் அப்படிங்கிற. சரி அப்படின்னு அந்த ராஜாவும் அந்த மருந்தை வாங்கிக்கிறார். இந்த மருந்தை வாங்கிட்ட உடனே இந்த வைத்தியர் வந்து கிளம்புறாரு. கிளம்புறச்சு அவர் சொல்றாரு, ஓ இருங்க இருங்க, நான் இதுல ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு, அதை சொல்ல மறந்துட்டேன் அப்படிங்கிறார். என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டேன்னா, அவர் சொல்றாரு, நீ மருந்து சாப்பிடு, ஆனா மருந்தை சாப்பிடுறச்சே குரங்க பத்தி மட்டும் நீ நினைக்க கூடாது. இது என்ன வேணா நீ யோசிச்சுக்கலாம், என்ன வேணா நினைச்சுக்கலாம், ஆனா குரங்க பத்தி மட்டும் நீ நினைக்க கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அந்த ராஜா சொல்ற, ஐயோ சார், நான் குரங்க பத்தி எல்லாம் நான் நினைக்கிறதே இல்லை, அதை யார் நினைச்சுட்டு இருக்க போறா, நீங்க கவலையே படாதீங்க, நான் குரங்க பத்தி நினைக்காம மருந்து சாப்பிடுறேன் நாளைக்கு அப்படிங்கிற. சரி அப்படின்னு அந்த வைத்தியர் கிளம்பி போயிடுற. கிளம்பி போனே இவர் வந்து அடுத்த நாள் காத்தால எழுந்து குளிச்சுட்டு பத்தியமா அந்த மருந்து எடுத்து சாப்பிடலான்னு நினைக்கிற. கையில எடுத்த உடனே அந்த குரங்க பத்தின யோசனை வந்துருது, அடடா குரங்க பத்தி நினைக்க கூடாதுன்னு சொன்னாரே அவர், கரெக்டா குரங்கோட ஞாபகம் வந்துருதே அப்படின்னு அவர் நினைக்கிறார். சரி போ, நம்ம அவர் நீதி சொன்னாரோன்னோ குரங்க நினைக்காத அப்படின்னு அதனால வந்துருத்து போல இருக்கு, போனா போறது போ, சாயங்காலம் சாப்பிடலாம் அப்படின்னு அது வச்சுடுது. சாயங்காலம் திருப்பி எடுக்கிற அப்பையும் அவருக்கு குரங்க பத்தி தானாவே நினைப்பு வருது. என்னடா அது அப்படின்னு பாக்குறாரு. சரி அடுத்த நாள் ட்ரை பண்ணலான்னு பாக்குறாரு. அதே மாதிரி அடுத்து ரெண்டு மூணு நாள் ட்ரை பண்ணா கூட அவர் எப்ப மருந்து எடுத்தாலும் தானு அந்த குரங்க பத்தின நினைப்பு அவருக்கு வந்துடுறது. அப்ப மூணு நாள் ஆறுது, நாலு நாள் ஆறுது, பத்து நாள் ஆறுது, அந்த வைத்தியர் திருப்பி வர்றார். அந்த உடனே என்ன சரியா போயிடுதா அப்படின்ன உடனே அப்ப அவர் சொல்றாரு, ஐயோ என்ன நீங்க வந்து சொல்லிட்டு போனேன், நான் யூஸ்வலா குரங்க பத்தி எல்லாம் நினைக்கவே மாட்டேன், ஆனா நீங்க சொல்லிட்டு போனேலா குரங்க பத்தி நினைக்க கூடாதுன்னு எப்ப மருந்து எடுத்தாலும் என்ன அறியாம அந்த குரங்க பத்தி நினைப்பு தான் வருது அப்படிங்கிற. அப்போ அந்த வைத்தியர் சொல்ற, என்ன சொன்ன திருப்பி சொல்லு அப்படிங்கிற, நான் எப்ப மருந்து எடுத்தாலும் அந்த குரங்க பத்தின நினைப்பு என்ன அறியாம வந்துடுறது அப்படிங்கிற. சரி அப்ப இதுல இருந்து என்ன தெரியறது, குரங்க பத்தி நீ நினைச்சியா இல்லங்க குரங்க பத்தி நினைப்பு தானா வந்துதா அப்படின்னு கேக்குறாரு. நான் எங்க சார் நினைச்சேன், நான் நினைக்க வேண்டாம் தான் பார்த்தேன்,
ஆனா தானாவே அந்த குரங்கு பத்தின நினைப்பு வந்துடுறது அப்படிங்கிற. அப்போ அது தாட் தானே, நான் என்ன சொன்னேன், நீ குரங்க பத்தி நினைக்காதுன்னு சொன்னேன், தானா வந்ததுன்னா வந்துட்டு போட்டுமே, நீ நினைக்கலையோன்னோ, நீ மாட்டுக்கு அப்ப மருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறார். சோ பாதுக்க அப்புறமா அவர் வந்து அந்த மருந்தை எடுத்து சாப்பிட்டு அவர் குணமடைஞ்சிட்டார் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவார். சரி, இப்ப இந்த தாட் அண்ட் திங்கிங்ல நம்ம பிளானிங் பண்றோம் இல்லையா, நாளைக்கு என்ன பண்ணணும், இப்ப குழந்தைகளுக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்கு, காலேஜ் போக போறது, இல்ல நாளைக்கு ஒரு ஊருக்கு போக போறோம், அதுக்கு டிக்கெட் புக் பண்ணணும், அதுக்கான எல்லா பிளானும் நம்ம பண்ணணும், பேக்கிங் எல்லாம் பண்ணணும், இதெல்லாம் நம்ம பண்றோம் இல்லையா பிளானிங். இது தாட்டா திங்கிங்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து திங்கிங் தான், நம்மளா வாலண்டரியா எடுத்து நம்ம பிளான் பண்ணி நம்ம பண்றோம். அதே மாதிரி சில மெமரிஸ் தானாவே திடீர்னு எதுவும் வரும், அதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னா தானாவே திடீர்னு வர்றது எல்லாமே தாட்டு தான். அதே மாதிரி யாரோ ஒருத்தர் நம்மளை ரொம்ப காயப்படுத்திட்டாருன்னு வச்சுப்போமே, அவளை எப்படி நம்ம டீல் பண்ணலாம் அப்படின்னு நம்ம உட்காந்து யோசிக்கிறோம், எந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம டீல் பண்ணலாம் அப்படின்னு பண்ணி ஒரு டெசிஷன் எடுக்கிறோம். சரி, இனிமே ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா இந்த மாதிரி தான் நம்ம டீல் பண்ணணும் அப்படின்னு எடுக்கிறோம். இது தாட் ஆர் திங்கிங், இது தாட்டா திங்கிங்கா அப்படின்னு பார்த்தேன்னா இது திங்கிங், நம்மளா வாலண்டரியா உட்காந்து யோசிச்சு இந்த டெசிஷன் எடுத்து நம்ம பண்றோம். ஸோ டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு பார்த்தா அது திங்கிங் தான். நிறைய தாட்ஸ் பார்த்தேன் அப்படின்னா அதெல்லாம் பாஸ்ட பத்தி தான் இருக்கும், அதெல்லாம் தானா வர்றது, நம்ம எதுவுமே கண்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம தாட்ஸை ரெசிஸ்ட் பண்ண பண்ணதான் அது பர்சிஸ்ட் ஆகும். நம்ம அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்த வழி தெரியாம தானாகவே அதுவே போயிடும். இப்ப இந்த புரிதல் நம்ம முதல்லயே பார்த்தோம், இயற்கையை பொறுத்த வரைக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, அதுக்கேத்த மாதிரி நம்மள அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தான் நம்மளால முடியும்னு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப வெயிலா இருந்தது அப்படின்னா ஃபேனை போட்டுக்கிறதோ ஏசியில உட்காந்துக்கிறதோ நம்ம கையில தான் இருக்கு. அதே மாதிரி மழை ஜோரா வந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம கொடையை எடுத்துக்கிறதோ ரெயின்கோட் போட்டுன்னு போறதோ நம்ம கையில இருக்கு. அதே மாதிரி நம்ம மனசு அப்படிங்கிறது ஒரு இயற்கை தான், அதை நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இப்ப எப்படி வெளியில இயற்கைய நம்மளால எதுவுமே பண்ண முடியாதோ அதே மாதிரி மனசுக்குள்ள வர தானாகவே வர எண்ணங்கள் உணர்ச்சிகளை நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால அதை சேஞ்ச் பண்ண முயற்சி பண்ணாம டுவர்ட்ஸ் தட் நம்மளோட ஆட்டிடியூட் இருக்கும்னோ, அந்த மைண்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட எதிர்பார்ப்புகள் இருக்கும்னோ, அதை புரிஞ்சுட்டு அதை மாத்திண்டோம்னா அது போறோம். இல்ல எனக்கு வேற எண்ணங்கள் உணர்ச்சிகளை நான் சரி பண்றதுக்கு ஏதாவது நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னா அது எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ தண்ணி இருக்கு, தண்ணியில ஒவ்வொரு எண்ணங்களா வருது, ஒவ்வொரு உணர்ச்சியா வருது, மனசுல எண்ணங்கள் உணர்ச்சிகள் வருதுங்கிறது எப்படி அப்படின்னா தண்ணியில அலையலையா வருதுன்னு அந்த மாதிரிதான். அதை நான் சரி பண்றேன், என்னுடைய முயற்சினால நான் சரி பண்றேன் அப்படின்னு நம்ம விரலால அதை நம்ம சரி பண்ணறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து சாத்தியப்படுமோ? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம விரலை எடுத்துடணும். நம்ம விரலை எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ தானாகவே அந்த தண்ணியில இருக்கிற அலையெல்லாம் செட்டில் ஆயிடும். நான் முயற்சி பண்றேன்னு நான் என் கையை வச்சு அதை நம்ம கலக்கிறது தான் அதை வந்து இன்னும் அலைகளை ஜாஸ்தி ஆக்குறதே தவிர, நம்ம அதை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும், இந்த எண்ணங்கள் உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணணும்னு நம்ம எடுக்கிற முயற்சி தான் அங்க தடையா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அதை புரிஞ்சுண்டு நம்ம விரலை எடுத்துட்டோம் அப்படின்னா அது தானாகவே செட்டில் ஆயிடுறது. சோ அதுதான் அதுக்கு கொடுக்கற சுதந்திரம். நம்ம மனசுக்கு நம்ம முழு சுதந்திரம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவே தானாகவே அதுவே செட்டில் ஆயிட போறது. நான் அதை சரி பண்றேங்கிற முயற்சி எதுவும் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அதெல்லாம் தானாகவே செட்டில் ஆயிடும். இப்ப குழந்தையில எடுத்துக்கோங்களேன், குழந்தையில பாருங்க, அவளுக்கு நிறைய இமோஷன்ஸ் வரும், திடீர்னு சந்தோஷப்படுங்கள், கோவப்படும், அழுவும், வேணும் பண்ணும், நிறைய உணர்ச்சிகள் அவளுக்கு வரும், திடீர்னு கத்தும், என்னவெல்லாமோ பண்ணும். ஆனா இந்த குழந்தைகள் வந்து அந்த உணர்ச்சி வந்தது அப்படின்னா அதை அப்பயே எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு விட்டுடும். அதெல்லாம் ஆன அப்புறமா நான் ஏன் இப்படி கோவப்பட்டேன், நான் ஏன் இப்படி அழுதேன் அப்படின்னு குழந்தைகள் என்னைக்குமே கேட்டது கிடையாது. அவளுக்கு என்ன உணர்ச்சிகள் வருதோ அதை அப்பப்ப அப்பப்ப அவ எக்ஸ்பிரஸ் பண்ணி முடிச்சுடுவான், அதோட சரி. அந்த குழந்தையோட அறிவு பார்த்தேன் அப்படின்னா அது உணர்ச்சிகளுக்கு எதிராக திரும்பவே திரும்பாது. அந்த அறிவை அவன் புறத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிறான்,
யாரோட பேசலாம், இவாள்னா நம்ம மனுஷா, இவாளோட நம்ம உறவை வச்சுக்கலாம், அவாள்னா நம்ம மனுஷா கிடையாது, அவகிட்ட நம்ம போகக்கூடாது அப்படின்னு குழந்தைகளுக்கு கூட தெரியும். ஆனா குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் எந்த உணர்ச்சி வரணும், எந்த உணர்ச்சி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான அளவுகோல் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கிடையாது. ஆனா நம்மளுக்கு அந்த அளவுகோல் இருக்கு. எனக்கு இந்த நல்ல உணர்ச்சி தான் வரணும், எனக்கு இந்த மோசமான உணர்ச்சி வரக்கூடாது, வந்தா நான் கில்ட்டியா ஃபீல் பண்ணுவேன், இல்லைன்னா வருத்தப்படுவேன் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் நம்ம தான். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவளோட ஆக்ஷன் கூட ஸ்பான்டேனியஸ் ஆக்ஷன் தான். இதை நம்ம பண்ணலாமா கூடாதா அப்படின்லாம் யோசிச்செல்லாம் வராது. இல்ல பண்ண அப்புறம் ஐயோ இதை நான் பண்ணிருக்க கூடாது இல்லையா, இதை நான் இந்த மாதிரி காமிச்சிருக்க கூடாது, இந்த இமோஷனை நான் இப்படி பண்ணியிருந்திருக்க கூடாது அப்படின்னு எல்லாம் யோசிக்க கூடாது, யோசிக்காது குழந்தைகள். அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம், ஆனா அறிவை வச்சு நம்ம இல்ல இல்ல இப்படி பண்ணியிருந்திருக்க கூடாது, இப்படி பேசியிருந்திருக்க கூடாது அப்படின்னு யோசிக்கிறோம். எஸ், புறத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஆனா அகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உணர்ச்சி வந்திருக்க கூடாது, இந்த உணர்ச்சி வந்தது தப்பு, இந்த மோசமான உணர்ச்சி என்னை விட்டு போயிடணும், இந்த எண்ணமே எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு கிடையாது. சோ நீங்க இந்த புரிதலை வெறும ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா எடுத்துக்காம இதை நீங்களே ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்கணும், இத உங்களோட புரிதலா மாத்தணும். நான் என்ன புரிஞ்சின்றேனோ அதை இத்தனை நாள் உங்களோட ஷேர் பண்ணேன் இல்லையா, இப்போ நீங்க இது எல்லாத்தையும் நன்னா புரிஞ்சுக்கணும். அப்போ இப்ப இந்த கேட்டதெல்லாம் உங்களுக்கு நாலெட்ஜா இல்லாம அது உங்களோட விஸ்டமா மாறிடும். ஸோ உங்க மனசை பொறுத்த வரைக்கும் இந்த அறிவுக்கு வேலை எங்க இருக்கு அப்படிங்கிறத நீங்க நன்னா புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சியெல்லாம் எதுவும் தேவை கிடையாது. ஆராய்ச்சி பண்ணி ஆமா இதெல்லாம் இப்படிதான் வேலை செய்யறது இல்லையா அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டா போதும். அப்போ நம்மளோட நாலேஜ் நம்மளுக்கு விஸ்டமா மாறிடுறது. இப்போ ஒரு பழம் அப்படின்னு எடுத்துட்டேன்னா இப்ப மாம்பழம் அப்படின்னு எடுத்துட்டேன்னா அதை நம்ம சாப்பிட்டு பார்த்தாதான் அதனோட டேஸ்ட் நம்மளுக்கு தெரியும். அதை நம்ம ஃபுல்லா அனுபவிச்சு பார்த்தாதான் நம்மளுக்கு அது நம்மளுக்கு புரியும் அது என்ன டேஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிறது. யாரோ ஒருத்தர் ஏதோ ஃபாரின்ல ஒரு ஃப்ரூட் இருக்கு அது நன்னா இருக்கு, இல்ல ஏதோ ஒரு ஃபுட் எடுத்துக்கோங்களேன் அது நன்னா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளால அதை புரிஞ்சுன்னு நம்ம ஆமான்னு சொல்லுவோமோ? இல்ல, நம்மளா அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தாதான் அது நம்ம உண்மை அப்படிங்கறத ஒத்துப்போம். ஆனா மேக்ஸ் அப்படிங்கிறது அப்படி இல்லை. 4+5=9 அப்படின்னா 4+5=9 தான். அதை நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா போறோம், புரிஞ்சுட்டோம் அப்படின்னா போறோம், அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம அங்க செய்ய வேண்டியது எதுவுமே கிடையாது. சரி, இப்ப இந்த புரிதல்னால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டேன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், நம்மளுக்கு மனசுல வர இந்த எண்ணங்கள் உணர்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு வரணும், இது எனக்கு வரக்கூடாது, எனக்கு இந்த உணர்ச்சி பிடிச்சிருக்கு, இந்த எண்ணம் எனக்கு பிடிக்கல, இதை எப்படியாவது நான் அப்புறப்படுத்தணும், இந்த இமோஷன்ஸ் எல்லாம் நான் எப்படியாவது கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப போராடின்னு இருந்தோம். அப்போ ஒரு பெரிய இமோஷனல் பேகை நம்ம தூக்கிட்டு போயிட்டு இருந்தோம். அப்ப நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாம் எங்க இருந்ததுன்னு பார்த்தேன்னா அந்த பேகை தூக்கறதுலயே இருந்தது. அதாவது அந்த எண்ணத்தை எப்படி நான் கட்டுப்படுத்தலாம், அந்த உணர்ச்சியை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலான்னு 80% ஆன நம்மளோட எனர்ஜி அகத்தை நோக்கி தான் இருந்ததே தவிர புறத்தை பொறுத்த வரைக்கும் 20% ஆஃப் எனர்ஜி தான் நம்மளுக்கு போயிட்டு இருந்தது புரிதலுக்கு முன்னாடி. இப்போ புரிதலுக்கு அப்புறமா எப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா நம்ம ஃப்ரீயா ஆயிடுறோம். அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பண்ணறதுக்கு எதுவுமே இல்லை. நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ், 100% அட்டென்ஷன் எல்லாமே புறத்துக்கு மட்டும்தான் அப்படிங்கறத நம்ம நன்னாவே புரிஞ்சுன்றோம். அப்போ அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல் ஃப்ரீடத்தோட இருக்கோம், புறத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கோம். அப்போ நம்ம ஃப்ரீயா இருக்கோம். இப்போ ஒரு குழந்தை அப்படின்னு எடுத்துட்டேன்னா அது எல்லாம் நம்பும், நம்ம அதை சுத்தி இருக்கிற மனுஷாலனா நம்பும், எப்பயுமே சந்தோஷமா இருக்கும், இட் வில் பி ஃபுல் ஆஃப் லவ், குழந்தை வந்து அன்போடு இருக்கும். அதே மாதிரி பெரியவா அப்படின்னு எடுத்துட்டேன்னா அவளுக்கு நல்ல அனுபவம் இருக்கும், நல்ல கம்பேஷன் இரக்க குணம் இருக்கும், அவளுக்கு நல்ல ஞானம் இருக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த புரிதலுக்கு அப்புறமா நம்ம எப்படி ஆகும் அப்படின்னா, நம்ம அறிவுள்ள குழந்தையாகும். அதாவது குழந்தை தன்மையோட கூடிய ஞானம், அறிவுள்ள குழந்தையா மாறும். இது என்ன ஒரு சூப்பர் காம்பினேஷன் இல்ல? அப்ப நம்மளுக்கு எல்லாரையும் நம்புவோம், அன்கண்டிஷனல் லவ் இருக்கும், ஹாப்பியாவும் இருப்போம், நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, கம்பேஷன் இருக்கு, விஸ்டமும் இருக்கு. இது அத்தனையுமே இருந்து நம்ம எல்லாம் அறிவுள்ள குழந்தையா மாறிடுவோம்.
ஸோ இதோட என்னோட டிஸ்கஷனை நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் எல்லாரும் நிறையா பேர் எனக்கு பர்சனலாக நிறைய ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருந்தேன், ரொம்ப ரொம்ப நிறைவாக இருந்தது. நிறைய பேருக்கு இது வரைக்கும் கேட்டதுலேயே நிறைய சேஞ்சஸ் வந்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தேன், நிறைய பேர் பேசியிருந்தேன். அதெல்லாம் கேட்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. சில பேர் வந்து ஏன் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கேட்டிருந்தேன், இன்னும் கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணுங்கோ அப்படின்னு கேட்டிருந்தேன் நீங்கள்லாம். பட் நான் வந்து ஜெய்ஸ்ரீட்டை வந்து 8 வீக் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கமிட்மெண்ட்டை நான் கீப்பப் பண்ணிக்கணும், நான் கொடுத்த வாக்கை நான் கீப்பப் பண்ணிக்கணும். நம்ம வந்து வேற ஒரு டிஃப்ரெண்ட் ஃபாரம்ல நம்ம இதெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இதர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு உங்களுக்கு யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவெல்லாம் மெசேஜ் பண்ணி எனக்கு சொல்லலாம். இல்லைன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் கூட நீங்கள் உங்களோட நம்பரை ஷேர் பண்ணலாம். அப்போ நம்ம எல்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அதுக்கு இது அப்புறம் எப்படி எடுத்துன்னு போகிறது அப்படிங்கிறத திருப்பி மறுபடியும் அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இன்னும் 2 செஷன் நம்ம மீட் பண்ணதான் போறோம். ஸோ அடுத்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மதுரை ஜிஎஸ் மணி ஐயர், சங்கீத வித்வான், இசைஞானி மதுரை ஜிஎஸ் மணி ஐயர். அவருக்கு வயசு late 80s அவர் இருக்கார். அவர் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட ஷேர் பண்ணிக்க போறார். இந்த புரிதல் அவருக்கு எப்படி ஹெல்ப் ஆச்சு, அவரோட லைஃப் எப்படி மாறிது அப்படிங்கிறத அடுத்த செஷன்ல அவர் நம்மளோட ஷேர் பண்ணிக்க போறார். அவரை பார்த்தேன் அப்படின்னா அவர் நிறைய விருதுகள் வாங்கியிருக்கார். கலைமாமணி விருது, சங்கீத ஜோதி, ஞான கலாநிதி, ஞான காலாமிருதா, ஞான கலா கௌஸ்துபா, சங்கீத ரத்னா, தமிழ் இசைக்கடல், தமிழ் இசை வேந்த, பாகியக்கார அவார்டு, ராஜாஸ்ரீ அண்ணாமலை செட்டியார் அவார்டு, காயக ரத்னம், இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கார். ரொம்ப பெரியவர், பெரிய பெரியவர். அவர் வந்து தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட ஷேர் பண்ணிக்க போறார். அதுக்கடுத்த செஷன் பார்த்தேன் அப்படின்னா, நம்ம பகவத் மிஷனை பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். பகவத் மிஷன்ல அதுல கூட குரூப்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க அந்த குரூப்பை கூட நீங்க எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுல டெய்லியே ஜூம் மீட்டிங்ஸ் நடக்கிறது. நிறைய பேர் வந்து அவளோட டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிப்பா, அவ கேள்விகள்லாம் கேட்டு அவ எல்லாரும் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நிறைய பேர் கிளாரிஃபை பண்ணிப்பா. ஸோ நீங்க அதுல கூட ஜாயின் பண்ணி ஜூம் மீட்டிங்ஸ்ல எல்லாத்தையும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதெல்லாம் அந்த வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல அப்லோட் ஆகுது. ஸோ அந்த யூடியூப் சேனலுக்கு நீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க அதெல்லாமும் நீங்க கேட்கலாம். இதெல்லாம் இதுக்கு அதுக்கு அடுத்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம், அந்த பகவத் மிஷனை பத்தி. அப்புறம் ஐயா வரப்போறார், ஐயா வந்து நம்மளோட பேச போறார், அவர் வந்து எல்லாத்தையும் நம்மளோட ஷேர் பண்ணிக்க போறார். ஸோ இதெல்லாம் அடுத்த அதுக்கு அடுத்த செஷன்ல நம்ம எல்லாமே பார்க்க போறோம், பகவத் மிஷனை பத்தி, அப்புறம் ஐயா வந்து நம்மளோட பேச போறார், அப்புறம் எப்படி நீங்க எல்லாம் ஜாயின் பண்ணணும், எந்த மாதிரி இங்க அங்க என்னெல்லாம் நடக்கிறது, இப்படி எல்லாம் பண்றா அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம், நம்ம எல்லாம் பார்க்க போறோம். ஸோ அடுத்த 2 செஷனை கண்டிப்பா தவறாம பாருங்க. As of now, I take leave from you all. Thank you all. And Jayashree and our husband, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எனக்கு என்னோட புரிதலை உங்க எல்லாருக்கோட்டையும் ஷேர் பண்ணணும்னு நான் கேட்டப்போ அவ வந்து உடனே பர்மிஷன், அவளும் வந்து கேட்டுண்டா, அதுக்கேற்ற மாதிரி அவ இத்தனை நாள் எனக்கு 8 weeks எனக்கு பர்மிஷன் கொடுத்ததுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவளுக்கும். ஸோ ஐ ரியலி தேங்க் ஜெய்ஸ்ரீ அண்ட் ஹஸ்பண்ட் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு, என்னோட புரிதலை இத்தனை நாள் உங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த 2 வாரம் அதான் சொன்ன மாதிரி வித்வான் அவர் வந்து அவர் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க போறார். அதுக்கு அடுத்த வாரம் பகவத் மிஷனை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலாக பார்க்க போறோம், ஐயாவும் வந்து நம்மளோட பேச போறா. ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட். ஐ வில் அகெய்ன் மீட் யூ ஆல் நெக்ஸ்ட் வீக். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.